நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இன்னைக்கு ரெண்டு செய்தி பார்க்க போறோம். அதுல முதல் செய்தியாக பதை பதைக்கும் இந்திய ராணுவத்தின் மீது நடந்த கொடூர தாக்குதலை பற்றி பார்க்க போறோம். இது தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டு வருது அப்படின்றது இங்க வேதனைக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது. இரண்டாவது செய்தி, இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு, இதனால இலங்கை பொருளாதாரம் மிக பெரிதாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த மக்கள் கோத்தபய ராஜபக்சேவிடமும் மகேந்திர ராஜபக்சேவிடமும் நீண்ட நாள் கோரிக்கை விடுத்துக் கொண்டே இருக்காங்க. அதற்கான நடவடிக்கையை இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் எடுக்காத காரணத்தினால் அப்படியே முடங்கி கிடக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. அது என்ன செய்தி என்று பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். சத்தீஸ்கர் மாநிலத்துல பிஜப்பூருக்கும் சுக்மா மாவட்டத்துக்கும் இடையில இன்று காலை கோப்ரா யூனிட்டை சார்ந்த டிஜிஆர் மற்றும் சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர்கள் மீது மாவோயிஸ்டுகள் இந்த கொடூர தாக்குதலை, இந்த பதபதைக்கும் தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. இந்த தாக்குதலில் நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் 5 பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்று நம்ம ராணுவ தரப்பில் இருந்து உறுதியாக சொல்லப்படுகிறது. அதுல 2 பேர் உடலானது கைப்பற்றப்பட்டிருக்கிறது, 20 பேர் காணாம போயிட்டாங்க, 30 பேர் வந்து பாத்தீங்கன்னா காயம் பட்டிருக்கின்றார்கள். இதுல 20 பேர் காணாம போயிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, இவர்கள் வந்து மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்றாங்க. குறிப்பா இந்த மாதிரி கடத்தப்பட்டவர்கள் உயிருடன் திரும்பி வந்ததாக வரலாறு கிடையாது. கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு பிறகு கொல்லப்படுவார்கள் இந்த மாவோயிஸ்டுகளால். காரணம், இந்த 20 ராணுவ வீரர்கள் தொடர்ச்சியாக மாவோயிஸ்டுகளுடைய நடமாட்டத்தை கண்காணித்தவர்கள், உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து தேடுதல் வேட்டையில எப்போதும் நிகழ்த்துகின்ற இந்த சிஆர்பிஎஃப் வீரர்களை 20 பேரை கடத்தியிருக்கலாம் என்று சொல்றாங்க. ஆகையினால இந்த 20 பேரும் உயிரிழந்ததாகவே நாம் கருதலாம். கொடூர மனம் படித்த மாவோயிஸ்டுகள் இந்த வன்முறையினால் இதுவரைக்கும் பயங்கரவாத செயலினால் என்ன பெற்றார்கள் என்று தெரியல அப்படின்னு நம்முடைய பிரதமரும் அந்த மாநில முதல்வர் பூபேஷ் பாகல் அவர்களும் பாத்தீங்கன்னா கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க. பிஜப்பூருக்கும் சுக்மா மாவட்டத்துக்கும் இடையில கடுமையான தேடுதல் வேட்டை தொடர்ந்து நிகழும் என்றும், அதன் மூலமாக ஒட்டுமொத்தமான நக்சலைட்டுகளை ஒழிக்கும் நடவடிக்கையில அதி தீவிரமாக இறங்குவோம் என்றும் இன்றைக்கு அந்த மாநிலத்தின் முதல்வர் பூபேஷ் பாதல் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பா பாத்தீங்கன்னா எந்த ஒரு பயங்கரவாதிகளும் இந்த பாகிஸ்தான் ராணுவம் போன்று சீன ராணுவம் போன்று தன்னந்தனியாக செயல்படுவதே கிடையாது. அவங்க பொதுமக்களுடைய போர்வியில நம்ம இந்திய ராணுவ வீரர்களை அணுகுவதன் காரணமாகவும் ஏதோ கோரிக்கை விடுக்க வந்திருக்காங்க, ஏதாவது பாதுகாப்புக்கு அழைக்கிறாங்க என்று நினைத்து சில நேரங்களில் தேடுதல் வேட்டைகளில் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்கின்ற பொழுது இப்பேற்பட்ட தாக்குதல் நிகழ்வதாக பூபேஷ் பாதல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது தொடர்ச்சியாக இந்த பிஜப்பூர் மற்றும் சுக்மா மாவட்டத்துக்கு அருகாமையில நாராயணபூர் என்ற இடத்துல இதே மார்ச் 23 தேதி இப்படி ஒரு தாக்குதல் நிகழ்ந்தது. அதுல 10 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த சுக்மா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு மார்ச் 21 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கொடூர தாக்குதலை மாவோயிஸ்டுகள் நிகழ்த்தியிருக்காங்க. அந்த தாக்குதலில் நம்ம இந்திய சிஆர்பிஎஃப் வீரர்கள் 21 பேர் உயிரிழந்திருக்காங்க அன்றைக்கு. ஆகையினால எப்ப தாக்குதல் நடத்தினாலும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் அதிகப்படியாக உயிரிழப்பு நிகழ்வது பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகத்தான் இருக்கிறது. அமித்ஷா அவர்கள் வந்து இதற்கு வந்து கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். கூடுதலான படை அனுப்பப்பட்டு துணை ராணுவ படை மட்டுமல்லாமல் அங்க நக்சலைட் தடுப்பு துணை ஆய்வாளர்கள் நிறைய பேரை நியமித்து, அதுவும் நக்சலைட் தடுப்புல அனுபவம் பெற்றவர்களை அனுப்பி சத்தீஸ்கர் மாநிலம் முழுவதும் ஒழிக்கப்படுகின்ற வரையில் அவருடைய தேடுதல் வேட்டை ஓயாது என்று சொல்றாங்க. ஒரு காலத்துல பீகார்ல இந்த மாதிரி இருந்தது, ஜார்க்கண்ட்ல இருந்தது, அவை அத்தனையும் முழுமையாக ஒழிக்கப்பட்டது போன்று சத்தீஸ்கரிலும் முழுமையாக ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயிரிழந்த நம்ம ராணுவ வீரர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் அவங்க குடும்பங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் மற்றும் சத்தீஸ்கர் மாநில முதல்வர். என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பலமான ஒரு கட்டமைப்பை எல்லையில செய்திருந்தாலும் இந்த மாதிரி மாநிலங்களிடையில பயங்கரவாத தடுப்பு செயலை தடுப்பதற்கு நம்ம அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்தெந்த இடத்துல பயங்கரவாத செயல்கள் அரங்கேறுகிறதோ அங்கெல்லாம் நம்ம அரசாங்கமானது அந்த மக்களுடைய நம்பிக்கை பெறும் விதமாக அணுகி அந்த மக்களுடன் மக்களாக செயல்பட்டால்தான் இந்த மாதிரி ஆட்களை ஒழிக்க முடியும் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். இந்தியா முழுவதும் இங்க ஆந்திர பிரதேசம் இருக்குது, அதுக்கு தெலுங்கானாவிலும் இருக்கிறது, அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கேரளாவிலும் இருக்குது.
அடிக்கடி கேரளாவில் தேடுதல் வேட்டை நிகழ்ந்தா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாலாட்டுகின்ற விஷயமா இருக்கு. இவங்க இந்த பயங்கரவாதத்தால் என்ன பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் சாதித்தது என்ன என்பதே நமக்கு தெரியல. நம்ம பிரதமர் சொல்ற மாதிரியும் நம்ம உள்துறை அமைச்சர் சொல்ற மாதிரியும் ஏன் இந்த தேவையில்லாம ஒரு வேலையை தன்னாட்டு மக்களை தானே கொன்று குவிப்பது மூலமாக என்ன அதிகாரம் பெறாங்க என்ற ஒரு நமக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நக்சலைட் தீவிரவாதிகள் எங்க இருக்காங்களோ, மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் எங்க இருக்காங்களோ, அங்கெல்லாம் கல்வி அறிவு குறைவாக இருப்பதன் காரணமாகத்தான் இவர்களுக்கு அந்த மக்கள் வந்து அடைக்கலம் தராங்க. மாவோயிஸ்டுகள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற, கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கின்ற மக்களை அழகாக மூளை சலவை செய்து தன்னுடைய இயக்கங்களுக்கு பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். வறுமை இவர்களை வந்து பாத்தீங்கன்னா மாவோயிஸ்டுகளை ஆதரிக்கின்ற நிலைக்கு கொண்டு செல்றாங்க. இதனாலதான் நம்ம இந்திய அரசால் மக்கள் யாரு மாவோயிஸ்ட் யாரு என்று பிரிக்க முடியாத தருணத்தில் தான் பல அதிரடி நடவடிக்கைகள் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் இன்றைக்கு அந்த மாநில முதல்வர் பூபேஷ் பாதல் அவர்கள் வந்து உறுதியா சொல்லியிருக்கின்றார், தேடுதல் வேட்டை கடுமையாக்கப்படும். அதுவும் ஒரு வரி சொல்லியிருக்கின்றார், இந்த தாக்குதலில் நக்சலைட்டுக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, இனி இந்த இயக்கம் இருக்கிறதா என்பது கூட சந்தேகமாகத்தான் இருக்குது. அவ்வளவு பெரிய அடியை நம்முடைய ராணுவ வீரர்கள் மாவோயிஸ்டுகளுக்கு தந்திருக்காங்க என்ற ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமும் சொல்லியிருக்கின்றார். பார்க்கலாம் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன என்று. எங்கடினா காயம் பெற்றிருக்கிற 30 பேரை பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட மருத்துவமனைகளுக்கு விரைவாக கொண்டு சென்றிருக்காங்க. ராய்ப்பூருக்கு கொண்டு சென்றிருக்காங்க, பீஜப்பூர்லயும் வச்சிருக்காங்க, நக்மா மாவட்டத்தில் இருக்கின்ற துணை மருத்துவ நிலையத்திலும் மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நல்லா பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்கள் மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்படுவது நம்பிக்கை துரோகத்தினால் வீழ்த்துறாங்க அப்படின்றது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. அதாவது எதிரி என்றால் என்ன செய்ய போறான்னு தெரியும், ஆனா நல்லவன் மாதிரி நமக்கு பின்னாடி இருந்தே சதி செய்கின்ற விஷயம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரிதான் எனக்கு சின்ன ஒரு டவுட், ராணுவத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மாவோயிஸ்டுக்கு ஆதரவான ஆட்கள் இருக்காங்களா என்ற ஒரு விஷயம் தெரியல. ஏன்னா இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுது, அப்ப கூட இருந்து குழி பறித்தால் தான் உள்நாட்டுல இவ்வளவு பெரிய பாதிப்பு ராணுவத்துக்கு ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமாண்ட்ல தாங்க. அதற்கு பிறகு இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு, அந்த நாட்டு மக்களுக்கு தேவையானது எண்ணெய், பருப்பு, அரிசி, காய்கறிகள், அன்றாடம் குடிநீர், இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற வரைக்கும் இலங்கை அரசாங்கம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. பாருங்க நீண்ட நாளாக இவங்க கோரிக்கை வைத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க, அதை காணதிலேயே வாங்கல. பொதுவா இந்தியா போன்ற பல மாநிலங்கள் கொண்ட நாட்டில் நம்ம மாநில அரசாங்கம் கிட்டே கோரிக்கை வச்சா போதும், அவங்களே வந்து பற்றாக்குறையை சரி செய்துருவாங்க, விலை குறைப்பை செய்வாங்க, அதோட போச்சுன்னா இறக்குமதி அதிகரிக்கின்ற ஒரு உரிமை இருக்கு. ஆனா இலங்கை போன்ற சின்ன நாட்டில் மாகாணங்களுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. அதனால மத்தியில் ஆளுகின்ற பிரதமர் மற்றும் ஜனாதிபதிக்கு தான் நம்ம கோரிக்கை வைக்க முடியும், அவங்க தான் உரிய நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த முறையில நெடுநாளைய கோரிக்கை அவங்க வச்சிட்டு இருக்காங்க, காதலையே வாங்கலையே. அதுவும் இல்லாம பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விடயம், இலங்கை மக்களுக்கு இந்த கொப்பரை தேங்காய் உற்பத்தியும் நார் உற்பத்தியும் செய்வதற்கு ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 3400 மில்லியன் டன் தேவைப்படுகிறது. ஆனா இங்க அவங்களுக்கு இப்போ இதுவரைக்கும் அறுவடையாக கிடைத்தது 2400 to 2300 மில்லியன் டன் தான் கிடைத்திருக்கு. இதனால வெளிநாட்டு ஆர்டர்களை வாங்கியும் செயல்பட முடியாத ஒரு தருணமா இருக்கு. பொதுவா இந்த பற்றாக்குறை ஏற்படுகின்ற பொழுது இந்தியாவிலிருந்து தான் ஏற்றுமதி செய்து அதை சரி பண்ணுவாங்க. ஆனா இன்றைக்கு இந்தியாவிலிருந்து அந்த கொப்பரை தேங்காய் இறக்குமதிக்கு இலங்கை தடை விதித்திருப்பதனால இன்னைக்கு பொருளாதாரமும் பாதிக்கப்படுது, அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பும் குறைந்திருக்கிறது, பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்குது. இதை சரி செய்வதற்காக மகேந்திர ராஜபக்சே மற்றும் கோத்தபயா ராஜபக்சே கிட்டத்தில் கோரிக்கை வைத்திருக்காங்க அந்த மக்கள். கிட்டத்தட்ட 1 மில்லியன் 2 மில்லியன் அந்த பரவாயில்லைங்க, 1000 கணக்கான மில்லியன் டன் அளவுக்கு கொப்பரை தேங்காய் பற்றாக்குறை ஏற்பட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பற்றாக்குறை அந்த பொருளாதார நசிவுக்கு வழிவகுத்திருக்கிறது. இலங்கைக்காரனுடைய அடாவடித்தனம் கொஞ்சம் நெஞ்சு இல்லை போல இருக்குதுப்பா. அண்டை நாட்டுடனும் மோதறான், அவங்க மக்களுடனும் மோதறான் பாருங்க. சரி நண்பர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.